இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 12:12. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி பொறுப்புகள் உங்கள் மேல் குவிக்கப்படுகிறதா? உங்களுடைய தாங்கும் சக்திக்கு மீறி கஷ்டங்கள் வருகிறதா? வேலை பார்க்கும் இடத்தில் கூடுதல் பொறுப்பு வந்திருக்கலாம். படிக்கும் படிப்பில் இவையெல்லாம் எப்படி படிக்கப் போகிறேன் என்ற மலைப்பு ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு இந்த நோய் வந்துவிட்டதே, இதிலிருந்து நம்ம எப்படி விடுதலையாகப் போகிறோம்? மருத்துவ செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற பயம் இருக்கலாம். இவ்வளவு கடனாகிவிட்டதே, எப்படி அடைக்கப் போகிறேன் இந்த சொற்ப வருமானத்தில் என்ற கவலை இருக்கலாம். இந்த சொற்ப வருமானத்தில் எப்படி வீடு வாங்கப் போகிறேன்? மகனை எப்படி படிக்க வைக்கப் போகிறேன்? மகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறேன் என்ற பயம் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக, என்னால் என் மகளை சரியாக வளர்க்க முடியவில்லை, என் மகனை சரியாக வளர்க்க முடியவில்லையே, கணவனை திருத்த முடியவில்லையே, மனைவி சரியாக அமையவில்லையே என்ற கவலைகள் இருக்கலாம். இல்லை, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அதை விட முடியாமல் எவ்வளவோ முயற்சி செய்தும் தவிர்த்து கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இன்று தேவன் வெற்றி தரப்போகிறார். அவரே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரப்போகிறார். இன்று அவர் உங்களை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். எனவே உங்கள் கவலைகளை விட்டுவிட்டு தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் பலம் தருவார். உங்களால் எல்லா பிரச்சனைகளையும் ஜெபிக்க முடியும். உங்களால் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும். அற்புதமான ஞானம் உங்களுக்கு தருவார். வேலை பார்க்கும் இடங்களிலும் படிக்கும் இடங்களிலும் நீங்கள் தனித்துவமாக இருப்பீர்கள். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமாக பார்க்கும் விதத்தில் உங்களை உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. என்னுடைய வசனத்திற்காக நன்றி. எங்களோடு பேசினமைக்காய் நன்றி. எங்களை தெரிந்தெடுத்து இதை கேட்க வைத்தமைக்காய் நன்றி. எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பலவீனங்களை இயேசப்பா கரத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசப்பா. அதில் உம்முடைய பலம் விளங்குவதாக இது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் பலவீனங்களிலும் இயேசப்பா உம்முடைய பலம் என்று விளங்குவதாக இயேசப்பா. அவர்களுடைய உடல் நலமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம்ப்பா, வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், மகள் மகன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எந்த விதமான பலவீனங்களிலும் அப்பா உம்முடைய பலனை நீங்கள் பூரணமாய் விளங்க பண்ணுங்கள். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் அப்பா அவங்க பழகி அதை விட முடியாமல் எவ்வளவோ முயன்றும் அதை விட்டு மீள முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம்ப்பா. அப்பா இன்றைக்கு அப்பா உம்முடைய பலம் அதில் விளங்கி அவங்களை அதிலிருந்து நீங்கள் மீட்டு எடுக்க போகிறமைக்காய் நன்றி. அப்பா உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் எஸ்அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் அப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி, அவர்கள் வீட்டில் குடும்பத்தில் நிகழும் சமாதானம், அவங்களுக்கான வெற்றி, இதெல்லாம் எஸ்அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் நாங்கள் கட்டவிழ்கிறோம்ப்பா. அவங்களுக்கு எதிராக உள்ள எல்லா கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், மனப்பிரச்சனைகள், அப்பா குடும்ப பிரச்சனைகள், கடன்கள், சண்டைகள், சச்சரவுகள், மனம் தவிப்பு, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எஸ்அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் நாங்கள் கட்டுக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு ஒரு பூரண விடுதலை நீங்கள் கொடுங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். உமால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறீங்க. எல்லாரையும் நீங்கள் இயேசப்பா உடைய உள்ளங்கையில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கீங்க. அப்பா அவங்களுக்காக நீங்கள் மனதுருகிற தெய்வமாக இருக்கீங்க. உங்கள் கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உடைய தூதர்களை கொண்டு போகும்போதும் வரும்போதும் எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உம்முடைய திட்டம் எங்களில் நிறைவேற நாங்கள் விட்டு கொடுக்குறோம். எங்கள் இருதயம் முழுவதும் இயேசப்பா உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் வந்திருக்கு. அம்மேன். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. இது உலகம் கொடுக்கும் சமாதானம் இல்லை. நீங்கள் கொடுக்குற சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பும்போது அது நிரந்தரமாக
அப்பா, உமக்குள் எங்களை சந்தோஷப்பட வைக்குதுப்பா, மகிழ்ச்சியாக இருக்க வைக்குது. அம்மேன். எங்கள் இருதயம் முழுவதும் இயேசப்பா உடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. இந்த வீட்டை சுற்றி உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்கு சுக நித்திரையை தாங்கப்பா. அதில் உங்களுடைய ரத்தத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினால் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.